நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்டன் நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஆங்கில மொழியை திணிக்கும் தமிழக அரசை கண்டித்து பிப்ரவரி 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. ஆங்கிலத்தை பின்பற்றுவது பாவ செயல். தமிழை ஒதுக்கிவிட்டு ஆங்கிலத்தை பின்பற்றுவது பாவ செயல். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 72வது நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான குமரி ஆனந்தன் மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாய்மொழியை மட்டம் தட்டி வேற்று மொழியை திணிப்பது பெரும் பாவச்செயல் எனவும் அதை தற்போதைய அரசாங்கம் செய்து வருவதாக தெரிவித்த அவர், மழலைகள் இடத்தில் கூட தமிழை தவிர்த்து ஆங்கிலத்தை திணிக்கும் தமிழக அரசை கண்டித்து வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தார். ஆங்கிலத்தை பின்பற்றுவது பாவச்செயல். அந்த பாவத்தை தான் இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் அதை கண்டித்து 3ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்திலே தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேரும் உண்ணாமுன்றிருக்கிறோம்.